வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலிகிராஃபி சேனல். இந்த வீடியோல நாம பார்க்க போறோம்னா எப்படி மோரல் வாக்கிறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசியை வந்து அரைச்சு வந்து நான் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் புளிச்ச மோரும் உப்பு இதான் நான் எடுத்து 1 கப் அரிசியோட குவாண்டிட்டி. ஸோ பாருங்க, இதான் நமக்கு தேவையான திங்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மாவில் வந்து நம்ம வச்சுருக்க புளிச்ச மோரை வந்து நல்லா கிண்டிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரேல வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் நல்லா வந்து நல்லெண்ணெய் தடவுறேன். இப்போ வந்து சட்டியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வா மாதிரி வந்து பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டணும். அதனால தான் இதை நான் மோர் அல்வான்ட்டே சொன்னேன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் தேவையான உப்பும் போட்டுட்டேன். இது வந்து மோர் கூல்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, வந்து நம்மளோட அல்வா வந்து சூப்பராக நம்மளோட பதம் நம்ம நினச்ச பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் நம்ம நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் வந்து ஆக்சுவலி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து ஆற வைக்கணும். ஆறணுன்னா நீங்கள் கத்தி வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ நான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக ஆக்சுவலி வெட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து அது ஆறணுன்னே இப்படி கத்தி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி. ஸோ நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான ஃபுட் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.